ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபோட்டோவில் இருக்கிற டைட்டில் அந்த நேம்லாம் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது புரியும். இதை வந்து நம்ம எதில் பண்ண போகிறோம்னா, பிக்ஸ்ஆர்ட் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி பிக்ஸ்ஆர்ட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிக்ஸ்ஆர்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் பிக்ஸ்ஆர்ட் ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள் பிக்ஸ்ஆர்ட் கொடுத்துட்டேன், கிளிக் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணுங்கள், வரும். பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஸ்கிப்புங்கிறத கொடுங்க, மேலே பாருங்கள் ஸ்கிப்னு இருக்குது, ஸ்கிப் கொடுங்க. கொடுத்தாச்சு. கீழே பாருங்கள் ப்ளஸ்ன்னு இருக்குது, கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும், ஸ்டார்ட் எடிட்டிங்னு காட்டும். இங்கே வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோ சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. இங்கே பாருங்கள் மேலே ஆல் ஃபோட்டோன்னு இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோலாம் உங்களுக்கு காட்டும். உங்கள் நீங்கள் வந்து எந்த ஃபோட்டோ வந்து இது பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கங்க. நான் இந்த ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள் பிகில்ன்னு இருக்குது கீழே, இதை தான் வந்து நம்ம எரேஸ் பண்ண போகிறோம். இது எப்படி எரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள், நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல். இந்த ஏஜிஎஸ்ன்னு இருக்குது, இது எரேஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் சோனின் இருக்குது, இதை வந்து அப்படியே எரேஸ் பண்ண போகிறோம். இதில் எதில் பண்ணுறதுனா கீழே பாருங்கள் டூல்ஸ்ன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள் கிராப்புன்னு இருக்குது, அது கீழே பாருங்கள் சீலோன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதை எரேஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள் இந்த கிளிக் இங்கே கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு அப்படியே எரேஸ் பண்ணிட்டு வருங்க. நீங்கள் வந்து அப்படியே இந்த இடத்துல கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த கிளிக் பண்ணி அப்படியே எரேஸ் பண்ணுங்கள். அப்போலாம் அப்படியே வந்து உங்களுக்கு எரேஸ் ஆகிட்டே இருக்கும். இல்லைனா வந்து ஒரு லெட்டர் வந்து இங்கேருந்து இங்கே பாருங்கள் மேலே போயிடுச்சு, பாருங்கள் இந்த மாதிரி போயிடும். ஸோ அதனால் வந்து இங்கே கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். சைஸ் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மேலே இருக்குது பாருங்கள், பாருங்கள் சைஸ் இருக்குது, வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் அப்படியே எரேஸ் பண்ணிட்டே வரேன், நீங்களும் அதேபடி எரேஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் லெட்டர் கீழே வந்துடுச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இப்படி கீழே வந்து கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணினா தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபோட்டோ பார்க்குறதுக்கு. கடைசியாக நீங்கள் வந்து சேவ் பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃபோட்டோ. கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஜய் ஃபோட்டோலாம் வந்து ஃபஸ்ட் லுக் விட்றாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி விட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த நேமை கூட டெலீட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து வால்பேப்பரில் கூட வச்சுக்கலாம். ஸோ நல்லாயிருக்கும், வால்பேப்பரில் வச்சுக்கலாம். அப்புறம் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து மேக் பண்ணுறதுனா மேக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் எப்படி மேக் பண்ணுறதுன்னு நம்ம சேனலில் நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அவங்க மறக்காமல் நம்ம வீடியோலாம் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி மேக் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஈஸியாக தான் இருக்கும், ஸ்டெப்பெல்லாம் எப்படி எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள், அப்படியே எரேஸ் பண்ணிட்டே வாங்க. பாருங்கள் நான் பாதி பண்ணிட்டேன். இந்த பிளாக் கலரில் அதனால் இந்த ரெட் கலரில் கிளிக் பண்ணிட்டு அப்படியே அரைச்சிட்டுவாங்க. இங்கே பாருங்கள் இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு, அதனால் கீழே கிளிக் பண்ணிட்டு அப்படியே எரேஸ் பண்ணுங்கள். பாருங்கள் நான் அப்படியே எரேஸ் பண்ணிட்டு வரேன், தான் பிகிலுங்கிறது கிளிக் எரேஸ் பண்ணிட்டு வரேன். என் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், நண்பர் வந்து நான் ஃபோட்டோவில் வந்து நேம் எழுதிட்டேன், அதை வந்து எப்படி எரேஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தார். அது ஒன்றும் இல்லை நண்பா, இங்கே பாருங்கள் இந்த பிக்ஸ்ஆர்ட் தான் நான் சொல்கிறேன், இதே மாதிரியே வந்து நீங்களே எரேஸ் பண்ணிக்கோங்க. ஈஸி தான் நண்பா, அப்படியே வந்து எரேஸ் பண்ணிட்டே வாங்க. பொறுமையாகவே பண்ணுங்கள், நான் வந்து கொஞ்சம் தெரிஞ்சனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், நீங்கள் வந்து பொறுமையாகவே பண்ணிக்கங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக வரும். பாருங்கள் அப்படியே எரேஸ் பண்ணிட்டு கீழே எரேஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு எரேஸ் பண்ணிட்டு கடைசியாக ஜூம் கம்மி பண்ணிக்கிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படின்ட்டு. அப்படியே எரேஸ் பண்ணிட்டே வாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு அடுத்து வந்து இந்த மேலே இருக்குதுன்னு அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். மேலே சோனி மியூசிக்னு இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் ஒன் டைம் இங்கே கிளிக் பண்ணினாலே போதும், அப்படியே சும்மா ஒரு இது பண்ணி இழுத்துட்டினாலே போதும், அலைஞ்சிரும்.
அதே மாதிரி தான் இங்கே ஏஜஸ்ன்ட்டு இருக்குது பாருங்கள், அதையும் கிளிக் பண்ணி எரேஸ் பண்ணிக்கிறேன். ஒன் டைம் நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எரேஸ் பண்ணிங்கனாலே போதும். பாருங்கள் இது வரைக்கும் எனக்கு ஆரஞ்சு இருக்குது, மேலே பாருங்கள் ரெட் கலர் இருக்குது, அப்புறம் ரெட் கலர் கிளிக் பண்ணிட்டு அப்படியே எரேஸ் பண்ணிங்கன்னா போதும். அது நீங்கள் கரெக்டாக அக்யூரேட்டாக இது பண்ணணும், அப்போ தான் வந்து அந்த மாதிரிலாம் கோடெல்லாம் வராதுங்க. பாருங்கள் எனக்கு கோடு வந்துடுச்சு, ஸோ நான் எரேஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எரேஸ் ஆகிடுச்சு, எல்லாமே எரேஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் ஜூம் கம்மி பண்ணி காட்டுறோம் பாருங்கள், அந்த நேம் இருந்த இடமே தெரியல. அங்கே பாருங்கள் பாருங்கள் இப்படி இருந்தது, அப்படியே அரேஸ் பண்ணிவிட்டு இப்படி வந்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. இப்போ வந்து டிக் கொடுத்துங்க, டிக் கொடுத்துட்டு பாருங்கள் அந்த ஒரு அம்புக்குறி காட்டுது, அந்த அம்புக்குறி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்கள் கேலரின்னு இருக்குது, அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு சேவ் ஆயிடுச்சு, அவ்வளோதான் பாருங்கள், சேவ் டு கேலரின்னு ஆயிடுச்சு, அவ்வளோதான் சேவ் ஆயிடுச்சு. இப்போ டன் கொடுத்துங்க.